படத்தின் ரிலீஸிற்கு முன்பே முருகதாஸை எச்சரித்த தளபதி விஜய். தளபதி விஜயின் படம் வெளிவருகிறது என்றாலே ஏதாவது ஒரு பக்கத்திலிருந்து சர்ச்சைகள் நிச்சயம் வந்துவிடும். தலைவா படம் தொடங்கி அது நடந்துட்டு இருக்கு. கத்தி படத்தின் தயாரிப்பாளர் பற்றி ஒரு சர்ச்சை வெடித்து சில அரசியல் எதிர்ப்புகளையும் படம் சந்தித்தது. ஏ ஆர் முருகதாஸ் மற்றும் தளபதி விஜய் கூட்டணியில் இதுவரை 3 படங்கள் வெளியாகியிருக்கு. தளபதி விஜய் ஏ ஆர் முருகதாஸ் கூட்டணி இணைந்த முதல் படம் துப்பாக்கி. அந்த படத்திற்கு கிடைத்த மாபெரும் வரவேற்பால் விஜயின் பிடித்தமான இயக்குநர்களில் முக்கியமானவராக மாறியிருக்காரு ஏ ஆர் முருகதாஸ். துப்பாக்கி படத்தை தொடர்ந்து கத்தி சர்க்கார் ஆகிய படங்களில் இணைந்து இந்த கூட்டணி பணிபுரிந்தது. தற்பொழுது இந்த கூட்டணி தளபதி 65 படத்தில் 4வது முறையாக இணைந்து பணிபுரிய இருக்காங்க. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்காங்க. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக இருக்கு. இந்த கொரோனா ஊரடங்கில் தளபதி 65 பணிகளுக்கு இடையே டோக்கியோ தமிழ் சங்கத்திற்கு இணையம் பழியே பேட்டி ஒன்றை அளித்திருக்காரு ஏ ஆர் முருகதாஸ். கடைசியாக இவர்களது கூட்டணியில் வெளிவந்த சர்க்கார் படம் வசூல் ரீதியாக பெரிய அளவில் வரவேற்பு பெற்றாலும் ரசிகர்களுக்கு அவ்வளவாக அந்த படம் திருப்தியாக அமையவில்லை. அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து தளபதி விஜய் அரசியல் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கும் வகையில் படங்கள் நடித்து வருவதால் ரசிகர்களுக்கு கொஞ்சம் சலிப்பு ஏற்பட்டது உண்மைதான். இந்த நிலையில் 4வது முறையாக தளபதி 65 படத்தில் விஜய் மற்றும் முருகதாஸ் கூட்டணி வைத்திருக்காங்க. மறுபடியும் முதலில் இருந்தா என ரசிகர்கள் சோகத்துடன் காணப்படுகிறார்கள். இருந்தாலும் ஒரு சில ரசிகர்கள் முருகதாஸ் விஜய் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துட்டு இருக்காங்க. பெரும்பாலும் வேண்டாம் என்பதே ரசிகர்களின் கருத்தாக இருக்கு. விஜய் புதிய இயக்குநர்களுடன் நடித்தால் இன்னும் அவரது மார்க்கெட் நன்றாக இருக்குமே என கோரிக்கை வைத்துட்டு இருக்காங்க. இதற்கிடையில் முருகதாஸ் விஜய் 3வது முறையாக இணைந்து சர்க்கார் படத்தின் பொழுது அரசியல் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் என படம் வெளிவருவதற்கு முன்னரே எச்சரித்திருக்காராம் தளபதி விஜய். விஜய் படங்கள் தொடர்ச்சியாக வெளியீட்டில் பிரச்சனைகள் ஏற்படுவது குறித்த கேள்விக்கு ஏ ஆர் முருகதாஸ் கூறியிருப்பதாவது, விஜயின் மிகப்பெரிய பலம்தான் மற்றவர்களுக்கு பயத்தை தருகிறது. அவரது அசாத்திய வளர்ச்சி, அவர் உயர்ந்து விடுவாரோ என்று மற்றவர்களுக்கு பயம் வருகிறது. அதன் வெளிப்பாடுதான் இது. சர்க்கார் படத்தின் கதையை சொல்லி அவரிடம் ஒப்புதல் வாங்கிவிட்டேன். அப்பொழுது மெர்சல் வெளியானது. அதில் சில பிரச்சனைகள் வந்த பிறகு என் அலுவலகத்திற்கு வந்து என்னை சந்தித்தார். ஒரே ஒரு வசனத்திற்கு, இப்பொழுது நடக்கும் பிரச்சனையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஆனால் உங்கள் படமே நடப்பு அரசியலை வைத்துதான். எனவே பார்த்து கொள்ளுங்கள், நான் எதிர்கொண்டு விடுவேன், உங்களால் முடியுமா என்று விஜய் கேட்டார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்து கொள்கிறேன் என்று நான் சொல்லிவிட்டேன். எனவே படம் எடுப்பதற்கு முன்னாலேயே பிரச்சனை வரும், வந்தால் எதிர்கொள்ளலாம் என்றே நாங்கள் முடிவு செய்துவிட்டோம். நான் எதிர்பார்த்ததை விட வெவ்வேறு விதமாக பிரச்சனைகள் வந்தது. நேரடி தாக்குதல் வரும் என்று நினைத்தோம். பலர் சதிவேலைகள் செய்தனர். ஆனால் இவை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். இதனால் ஆச்சரியமோ வேதனையோ எனக்கு இல்லை. இவ்வாறு ஏ ஆர் முருகதாஸ் தெரிவித்திருக்காரு. தளபதி 65 படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விநாயகர் சதுர்த்தி அன்று வெளிவரும் என எதிர்பார்க்கப்பட்டது. அதனால் கதையில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டும், அதை செய்து முடித்த பிறகு அறிவிக்கலாம் என விஜய் கூறியதால் தான் அன்று அப்டேட் எதுவும் வெளிவரவில்லை. இந்த படத்தில் இசையமைப்பாளராக எஸ் தமன் பணியாற்ற இருக்காரு. அதை அவரே பல மாதங்களுக்கு முன்பு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.